இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது. நீங்க இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து 8 வெர்ஷன் லான்ச் ஆன ஃபிரீமோரா வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது 8.0ல இருந்து 8.90 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ராசஸ், ஈஸியா ஆஃப்லைன்ல கோட் போட்டு ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஸ்டாப் பண்ற என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபிரீமோரா அஃபிஷியல் சைட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 8 வெர்ஷன் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப எது டவுன்லோட் பண்ணாலும் அதாவது ஃபிரீமோரா EXE ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன்லைன்ல தான் வந்து டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, 9 வெர்ஷன் தான் வந்து டவுன்லோட் ஆகுது. 9 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இருந்தா மட்டும்தான் வந்து ஆக்டிவேட்டே பண்ண முடியும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோ பண்ணிருக்காங்க, அதாவது ஃபிரீமோரா ஆர்ட் சைட்டை வந்து மாத்தி வந்து கிராக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியணும். இதையும் அவங்க ஃபைண்ட் பண்ணி இந்த கரெக்ஷனையும் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அது ஒர்க் ஆகல, ட்ரை பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகல. ஸோ இப்போ இப்படி இருக்க பட்சத்தில் வந்து எப்படி வந்து பழைய வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்றது? ஏன்னா பழைய வெர்ஷன் வந்து ஆஃப்லைன் வெர்ஷன் அது இருந்துச்சுனாக்கா நம்ம கிட்ட வந்து ஈஸியாக வந்து இந்த கோடு ஏற்கனவே வந்து இப்போ லேட்டஸ்ட் கோட்லாம் இருக்கு, அதை போட்டு நம்ம ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வெர்ஷன் நீங்க எப்படி தேனாலும் வந்து கிடைக்காது. ஏன்னா டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 8.74 வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணாலும் ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, சாரி ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகுது, அந்த சர்வர்ல கனெக்ட் ஆகி தான் டவுன்லோட் ஆகுது. அப்படி டவுன்லோட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, 9 வெர்ஷன் தான் டவுன்லோட் ஆகுது. 9 வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டுமே ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்படி இருக்க பட்சத்துல வந்து எப்படி இப்ப ஆக்டிவேட் பண்றது அதை பத்தி இப்ப பாக்கலாம். ஓகே, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சொல்ல போகிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஃபிரீமோரா 9 வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா சி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதை சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒண்டர்ஷன் டைப் பண்ணி பாருங்க. ஸோ ஒண்டர்ஷன் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபைல்ஸ் எல்லாமே சி ட்ரைவ்ல அப்படியே தான் இருக்கும். பாருங்க லோட் ஆகுது. ஸோ அதோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட ஃபைல்ஸ் எல்லாமே சி ட்ரைவ்ல ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒண்டர் ஷேர் அப்படின்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சி டெலீட் பண்ணுங்கள், அப்போ தான் பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகும். டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட்டு கொண்டு வரும். இந்த சைட் வந்து பாருங்கள், மீடியா ஃபைல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப்புக்கு ஜிபி வாட்ஸ்அப் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதே மீடியா ஃபைல் சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சேம் கான்செப்ட் தான், அதே சோர்ஸ் காப்பி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரே EXE ஃபைலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணி. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதாவது 200 MB வரும் ஒரே EXE ஃபைல் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவேட்டாக இருக்காது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க, ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் போயிடுங்க. போனதுக்கப்புறமா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் எந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் போட்டாலும் ஈஸியாக வந்து ஆக்டிவேட் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு, அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எக்காரணத்தை கொண்டும் இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்கும்போது ஃபிலிமோரா எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் வந்து பேன் ஆகிடும், மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாயிடும். இரண்டாவது, நீங்கள் கேட்பீங்க நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன், வித்தவுட் வாட்டர் மார்க் கூட வருது. ஸோ அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸில் ஃபிலிமோரா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க, டாஸ்க் பாரில் பின் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணாலும் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், சாரி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும், உங்களுக்கு எந்த விதமான பேனும் ஆகாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.